பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய பெரிதா நாம மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசியாவின் தீர்க்கசன புஸ்தகம் 54:17 இப்படி சொல்கிறது. ஏசியா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் தெளிவாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். இங்கே பின்பகுதி நீங்கள் பார்ப்பீர்களால், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் தான் ஊழியக்காரர் இல்லையே, இந்த வாக்குத்தத்தம் இப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி தேவனாய கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜாதியாக சொந்த ஜனமாக அவருக்கென்று மீட்டெடுத்த ராஜரீக கூட்டமாக நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாடு காலங்களிலே பார்ப்பிருந்தால் ஆசாரியன் இருப்பார், அவர்தான் ஜனங்களுக்காக மன்றாட வேண்டும், அவர் மூலமாகத்தான் யெகோவா தேவன் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசாரியனிடத்திலே இவர்கள் போய் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், இந்த ஆசாரியன் போய் தேவனிடத்திலே அவர்களுக்காக மன்றாடுவான். இதுதான் நடந்து வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே யெகோவா தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தந்தருளி கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்பொழுதும் அவரை கிட்டி சேரும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே தேவனாய் கர்த்தர் அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தருடைய பெரிதான நாம மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியக்காரர் ஊழியக்காரியாக இருக்கிறோம். ஆகவே தைரியப்படுத்தி கொள்ளுங்கள். தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம். தேவனாய் கர்த்தர் ஒருவனை மீட்கிறார் என்றால் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் முழு நேர ஊழியர்கள் இல்லை என்று சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் அந்தந்த இடத்துல அவருடைய பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். ஒருவேளை அரசாங்க வேலையில் இருக்கலாம், தனியார் இடங்களிலே வேலை பார்க்கலாம், உங்களுடைய சொந்த அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஒன்றும் இல்லாதபடி வீட்டில் ஒரு சிறிய வேலை செய்து கொண்டிருக்கலாம். எவைகளாக இருந்தாலும் சரி போகட்டும், தேவனாய் கர்த்தர் நம்மை ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக வைத்திருக்கிறார். இவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற பிரத்யேகமான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் எவ்வளவு பெரிய ஆயுதமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஜப ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரியே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு பெரிய ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, பலவானுடைய ஆயுதங்கள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, எபிரே ஜனங்களை பின்தொடர்ந்து பார்வோன் வந்தான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் பலத்த இராணுவங்களோடு வருகிறான், பலத்த இராணுவங்களோடு வருகிறான். ஹல்லேலூயா. எந்த பிரசன்னம் அவர்களை வழி நடத்தினதோ அதே பிரசன்னம் பின்புறமாக இருந்து சத்துருக்களை அழித்து போட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, எவ்வளவு பெரிய ஆயுதமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவியான சொல்லுகிறார், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இருக்கலாம், எனக்கு விரோதமாக மாந்திரிக வல்லமை பண்ணிவிட்டார்கள், பொல்லாத மனிதர்கள் சூழ்ச்சி பண்ணிவிட்டார்கள், எனக்கு விரோதமாக இப்படி தகடு வைத்து விட்டார்கள், இப்படி எலுமிச்சை வைக்கிறார்கள், எனக்கு விரோதமாக அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அடுக்கிக்கொண்டே இருக்கலாம். எவைகளாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஆயுதம் வாய்க்காதே போகும், நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை எளிமையானவர்களை குற்றம் சாட்டுவது மிகவும் எளிது,
நம்மிலும் பலவீனர்களை எளிதாக குற்றப்படுத்தி விடலாம். அவர்கள் யாரிடத்திலும் முறையிட முடியாது, பலவீனர்கள் தான். ஆனால் அவர்கள் யாரிடத்திலும் முறையிடுவார்கள்? தேவ சமூகத்தில் முறையிடுவார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புகிற வார்த்தைகள், அவர்கள் எழுப்புகிற வார்த்தைகளை நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம. இது என்னால் உண்டான நீதியாக இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. இவன் யூத குலமானால் அவனுக்கு உண்பாக தாழ்ந்து போவா என்று வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஆவிக்குரிய யூதனாய் இருக்கிறபடியால் பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகளும் சத்துருடைய திட்டங்களும் அழிக்கப்பட போகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது மன்றாடுகிறேன் சுவாமி. எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயங்கொடுக்கிறபடியால் நன்றி, ஜெயங்கொடுக்கிறபடியால் நன்றி. இறையாதே, அமைதலாயிரு. எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று கட்டளை எடுக்கிறோம். அப்படியே செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். சத்துருடைய அலங்கங்கள் இடிந்து விழுகிறதற்காய் நன்றி. கிருபை பெருகட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமேன்.